உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மண்ணில் இன்றும் உண்மையும் நியாயமும் நீதியும் செத்துவிடவில்லை என்பது இன்னும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் மீது நரேந்திர மோடியின் அரசியல் பழிவாங்கல் காரணமாக அவர்களுக்கு இந்திய வரலாற்றிலேயே இல்லாதவர்களுக்கு 2 ஆண்டு தண்டனை விதிக்கப்பட்டு அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் நரேந்திர மோடி அவர்கள் அவர்களின் ஊழல், குறிப்பாக நரேந்திர மோடி அதானி ஊழலுக்கு எதிரான யுத்தத்தை அவர் சமரசமற்று நடத்தினார், அச்சமற்று அவர்களை வந்து அம்பலப்படுத்தினார். அதனால அவரை பார்த்து பயந்த நரேந்திர மோடி அவர்கள் பாஜக அரசாங்கம் அவருக்கு இப்படி ஒரு அநீதியை, மகத்தான அநீதியை இழைத்தது. இன்று அந்த அநீதிக்கு முடிவு கட்டப்பட்டிருக்கிறது, நீதி வென்றிருக்கிறது, உண்மை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இதே வேகத்துல நாங்கள் மிக நிச்சயமாக நரேந்திர மோடி அவர்களின் மக்கள் விரோத அரசை வீட்டுக்கு அனுப்புவோம். நாங்கள் கொண்டு வந்திருக்கிற பிரதமர் பயந்துகிட்டு நாடாளுமன்றத்துக்கே வராமல் இருக்காரு மணிப்பூர் பிரச்சனையினால. அவர் நாடாளுமன்றத்துக்கு வர வைக்கிறதுக்காகவே நாங்கள் நாடாளுமன்றத்துல வந்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசுவார்கள். வழக்கம் போல நரேந்திர மோடி அவர்களின் மக்கள் விரோத அரசாங்கத்தை, ஊழல் அரசாங்கத்தை அவர் தோல் உரிப்பார்.